பழனியில் ஆதி தமிழர் கட்சியின் சார்பில் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆதி தமிழர் கட்சியின் சார்பில் கோட்டாட்சியரிடம் மாவட்ட செயலாளர் பழனிராஜா தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. அகில ஓட்டஞ்சத்திரம் கொறிஞ்சி நகர் பகுதியில் பட்டியலின மக்களுக்கு 49 நபர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு அரசு வழங்கிய பட்டாவை சிலர் சட்ட விரோதமாக பட்டாவை பெயர் மாற்றம் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பட்டியலின மக்களினை அந்த இடத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து வருவதாகவும், மீறி வருபவர்களை கொலை செய்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுவதாகவும் ஆக்கிரமிப்பாளர்கள் கூறி வருகின்றனர். எனவே கூட்டாட்சியரிடம் ஆக்கிரமிப்பாளர்களின் பட்டாவை ரத்து செய்து பட்டியலின மக்களுக்கு அரசு வழங்கிய இடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும், ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த லிஸ்ட் அவுட் பயனாளி லிஸ்ட் அவுட்டு சாரிடும் சொல்லிட்டு நம்ம அவங்களோட டாக்குமெண்ட்லாம் கவர்மெண்ட் வந்து என்ன எவிடன்ஸ் வேணுமோ எடுத்து வந்து தரேன் சார் சொல்லிட்டு ஃபுல் பட்டியலில். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சேரம் தாலுகா உட்பட்ட குறிஞ்சிபுரம் குறிஞ்சி நகர் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட 1981 தாழ்த்தப்பட்ட அறிந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட 50 வீட்டுமனை பட்டாக்களை அரசு தரப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மக்களை இன்று வரை விடாமல் சாதிவெறி பிடித்தவர்கள் இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்று கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக அந்த பகுதிக்குள் போக விடாமல் ஒரு சாதி ரீதியாகவே மிரட்டி வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆதி தமிழ் கட்சியின் சார்பாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் தாசில்தார் பலமுறை மனு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மனு கொடுத்தும் கூட இன்று வரை இந்த நிர்வாகம் அது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சி போக்கூடிய இருந்து வருகிறது. ஆகையால் இன்று இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர்களை சந்தித்து கோட்டாட்சியர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம். இது மீண்டும் இது போன்ற இந்த பிரச்சனைக்கு முடிவு செய்வது என்றால் மிகப்பெரிய போராட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பழனி உட்பட்ட ஒட்டஞ்சல் பகுதியில் அறுநூறு மக்கள் கொடுக்கப்பட்ட மனுகள்லாம் இன்று வரை எந்த நடவடிக்கை எடுக்காமல் இங்கே இருக்கிற விடியல் அரசு அமைதி காப்பதால் மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற திமுக ஆட்சி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தலையிட்டு அந்த பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும் சொன்னால் ஆதி தமிழ் கட்சியின் சார்பாக திண்டுக்கல் மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்க இந்த நிர்வாகம் எங்களுக்கு தூண்ட வேண்டாம் என்று சொல்லி ஆதி தமிழ் கட்சி விஸ்வகுமார் பொதுச்செயலாளர்.